ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தெர்மோடைனமிக் ப்ராசஸில் ஐசோ தெர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியபேட்டிக், ஐசட்ரோபிக். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு நான் ஒரு கம்பேரிசன் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஐசோ தெர்மல் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஹீட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன், கியூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், இங்கே கியூ லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். இதே தான் இங்கே எல்லாத்துலேயுமே அதே தான் வருது. ஆனால் அடியபயாட்டிக்கிலையும் ஐசன்ட்ரோபிக்லையும் பார்த்தீங்கன்னா கியூ ஜீரோவாக இருக்கும். அதாவது ஐசன்ட்ரோபிக் அப்படின்றது ரிவர்சபிள் அடியபயாட்டிக் ப்ராசஸை தான் நம்ம ஐசன்ட்ரோபிக்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே சேமாக தான் வரும். இங்கே என்ன அடியபயாட்டிக் வருதோ அதே தான் சிமிலராக நம்மளுக்கு ஐசன்ட்ரோபிக்லையும் வரும். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இங்கே டிக்ரீஸ் ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மலையும் அடியபாட்டிக்லையும் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஐசோபரிக்கில் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஐசோபாரிக்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ், அதாவது எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஐசோபரிக்கில் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே விபை டி ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே பிபை டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே பிவி காமா ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டு. அடுத்தது ஒர்டன், ஐடியல் கேஸில் ஒர்டன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷனுக்கு ரெண்டு ஃபார்மில் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஷன் அப்படின்றப்ப மியூஆர்டி லான் விஎஃப் பை விஐ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், கம்ப்ரெஷனால் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்பென்ஷனில் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், பி விஎஃப் மைனஸ் விஐ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், இங்கே லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். ஸோ ஐசோகோரிக்கில் ஒர்டன் ஜீரோவாக இருக்கும். அதே அடியபாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ சிக்யூரிட்டி மியூஆர் டிவைடட் பை காமா மைனஸ் ஒன் டிஐ மைனஸ் டிஎஃப் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், இங்கே லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்பென்ஷன், இது கம்ப்ரெஷன். அடுத்தது பிவி இண்டிகேட்டர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷனில் எப்படி வரும் டயக்ராம் ஒவ்வொன்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ தெர்மலுக்கு எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷன் டயக்ராம். ஸோ இது வந்து ஐசோபாரிக்கு எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷன், இது ஐசோகோரிக்கு எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷன், அடியபாட்டிக்கு எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ப்ராசஸில் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் இதில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இங்கே வி வித் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ஹீட் ஆர்டர், அதனால் ஸ்டீப்பர் வந்து இதில் டிபெண்ட்ஸ் ஆஃப் பி ஆன் வி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டீப்பர் வந்து டிபெண்ட்ஸ் ஆஃப் பி ஆன் வி, இதை நல்லா நீ வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஐசன்ட்ரோபிக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐசோன்ட்ரோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது இதில் கான்ஸ்டன்ட் என்ட்ரோபி ப்ராசஸ் இது. டெல்டா எஸ் வந்து ஜீரோவாக இருக்குது, கியூ வந்து ஜீரோவாக இருக்கும், எக்ஸ்பென்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டுத்துலேயுமே ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரோபி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர்னால, இர்ரிவர்சபிலிட்டிஸ்னால அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா ஞாபகம். அதே மாதிரி ப்ராசஸ் இஸ் அடியபாட்டிக் ஆர் இன்டர்னலி ரிவர்சபிள், அதாவது இது ரிவர்சபிள் அடியபாட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பிவி டயக்ராம் வந்து டிஎஸ் டயக்ராமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ பிவி இண்டிகேட்டர் டயக்ராம் இப்படி இருக்கும். இங்கே வந்து டிஎஸ் என்ட்ரோபிக்கு டெம்பரேச்சருக்கு உள்ள டயக்ராம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூன் பார்த்தீங்கன்னா டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ, இல்லை கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஜீரோ. ஸோ நம்மளுக்கு டெல்டா யூ வந்து ஈக்குவல் டு டபிள்யூ, அதாவது மைனஸ் வரும். இப்போ நம்ம டெல்டா யூ எப்படி எழுதுவோம், யூ டூ மைனஸ் யூ ஒன் எழுதுவோம். ஸோ அதை யூ ஒன் மைனஸ் யூ டூன் எழுதும்போது ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ யூ ஒன் மைனஸ் யூ டூன் வரும். ஸோ டபிள்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவி. ஸோ நம்ம இதை இன்டெக்ரல் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா பி ஒன் வி ஒன் மைனஸ் பி டூ வி டூ டிவைடட் பை காமா மைனஸ் ஒன். டபிள்யூன்றது பிடிவி. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து பி ஒன் பி ஒன் மைனஸ் பி டூ வி டூ டிவைடட் பை காமா மைனஸ் ஒன், அதாவது இது ஈக்குவல் டு ஆர் டி ஒன் மைனஸ் டி டூ டிவைடட் பை காமா மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், இதை பார்த்துக்கணும். இது இல்லாமல் மூணு ரிலேஷன் ஈக்குவேஷன் வருது இருக்குது, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும், டெம்பரேச்சர் வால்யூமுக்கும், டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் மூணு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ மூணு ஈக்குவேஷனுமே நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பி ஒன் வி ஒன் பவர் காமா ஈக்குவல் டு பி டூ வி டூ பவர் காமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஒன் பை பி டூ வந்து ஈக்குவல் டு வி டூ பை வி ஒன் ஹோல் பவர் காமா வரும். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது பிவி பவர் காமா ஈக்குவல் டு சி, இல்லை பிவி வந்து ஆர்டி, பின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டி பை வி. டி ஒன் வி ஒன் பவர் காமா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி டூ வி டூ பவர் காமா மைனஸ் ஒன் வரும். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது டி ஒன் பை டி டூ ஈக்குவல் டு வி டூ மைனஸ் வி ஒன் த ஹோல் பவர் காமா மைனஸ் ஒன் வரும். ஸோ இது மாதிரி இது ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்கு, ஆனால் இங்கே காமா மைனஸ் ஒன் வருது, இங்கே காமா வருது, இங்கே ப்ரெஷர், இங்கே டெம்பரேச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவி சிக்குவல் டு ஆர்டி, அப்போ வி சிக்குவல் டு ஆர்டி பை பி, பிவி காமான்றது ஈக்குவல் டு சி. ஸோ நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் டி ஒன் பை டி டூ இஸ் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ த ஹோல் பவர் காமா மைனஸ் ஒன் டிவைடட் பை காமான்னு சொல்லி வரும். ஸோ அந்த மூணு ஈக்குவேஷன்ஸும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசன்ட்ரோபிக் ப்ராசஸ்.
ஸோ உங்களுக்கு வந்து கிராஃப் டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் எப்படி வரும், ஒவ்வொரு இப்போ நம்ம ப்ரெஷர் வால்யூம்குள்ளே ரிலேஷன் உள்ள கிராஃப், ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரிலேஷன் கிராஃப் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கிராஃப் போட்டிருக்கேன். ஸோ ஐசோபாரிக்கை பொறுத்த வரைக்கும் பிவி கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், பிக்கும் டீக்கும் உள்ள கிராஃப் எப்படி வரும்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி வரும், அதே மாதிரி பிக்கும் டீக்கும் உள்ள கிராஃப் எப்படி வரும், டிஎஸ் கிராஃப் வந்து இப்படி வரும். ஸோ ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோகோரி ப்ராசஸில் பிபி கிராஃப், இது பிடி கிராஃப், இது வந்து விடி கிராஃப், இது டிஎஸ் கிராஃப். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட், இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். இதில் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பராக வர மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐசோ தெர்மலில் இப்படி வருது பிவி, பிடின்னு இப்படி வருது, டிவினா இப்படி வருது, டிஎஸ்ஸும் இப்படி வருது, டிவி டிஎஸ் கிராஃப் வந்து நம்மளுக்கு இப்படி வருது. ஸோ அடியபேட்டிக்னு பார்த்தீங்கன்னா பிவி, இந்த நம்மளுக்கு இந்த ஐசோதெர்மலை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் இப்படி வருது, ஸ்டீப்பராக வருது. பிடி கிராஃப் வந்து இப்படி வருது, விடி கிராஃப் வந்து இப்படி வருது, டிஎஸ் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஸோ இதே சேம் கிராஃப் தான் அடியபாட்டிக் உள்ளது தான் அப்படியே என்ன வரும்னா ஐசோட்ரோபிக்குக்கும் சேமாக வரும். ஏன்னா ரிவர்சிபிள் அடியபாட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம ஐசோட்ரோபிக் சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்தையுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது டயக்ராம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் என்னென்ன இருக்குது, ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோ தெர்மல், அடியபாட்டிக் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.